பிளாஸ்டிக் ஒழிப்பு சம்பந்தமா எங்க குளிரோட ஒரு அற்புதமான ஒரு ஒயிலாட்டம் ஆடுறதுக்காக நாங்க வந்திருக்கோம். நாட்டுப்புற கலைஞர் ஒருவர் நெகிழி பயன்படுத்துவதால் வரும் தீமைகள் குறித்தும் அனைவரும் மஞ்சள் பையை தயங்காமல் பயன்படுத்த வேண்டும் என்று கூறியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் நெகிழி பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் மீண்டும் மஞ்சள் பை என்ற இயக்கத்தை தமிழக அரசு தொடங்கி வைத்து நெகிழி பயன்பாட்டை குறைப்பதற்கான முன்னெடுப்புகளை துவக்கியுள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் களபம் கிராமத்தைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞரான இளவரசன் என்பவர் நெகிழியால் ஏற்படும் தீமை குறித்தும் நெகிழி பயன்படுத்துவதால் மண்வளம் கெடுவது குறித்தும் தனது பாடல் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். நாட்டுப்புற பாடலை பாடி அவரது கலை குழுவினருடன் ஒயிலாட்டம் ஆடி பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நிகழ்வு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இளவரசன் ஏற்கனவே கொரோனா குறித்தும் பருவமழை காலத்தில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் நாட்டுப்புற பாடல்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய யுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.